ஜீசஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்ப நம்ம பார்க்க போறோம்ல, அவருக்கும் ரொம்ப ஜீசஸ் பிடிக்கும். அவர் ஜீசஸ் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு, யார் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாரு, எந்த வயசுல தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோமே. அவர்கிட்ட தான் போயிட்டு இருக்கிறோம். அப்படியே வாங்க. அவரே வேற யாரும் இல்லை, என்ன விஷயம்னா, நீங்க ஹிந்துவா இருந்தாலும் உங்களுக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? உங்களுக்கு முதல் முதல் ஜீசஸ் பத்தி சொன்னது யாரு, எந்த வயசு அப்ப உங்களுக்கு, அது இன்சிடென்ட்டை கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஸ்ரீ, நீ கேட்குறது கரெக்ட் தான். நீ வந்து அந்த டீட்டெயில் கேட்குற எப்படின்னு. பட் எனக்கு வந்து ஒரு 7-8 வயசு இருக்கும். அப்போ செட்பட்டில் இருக்கேன் நான், செட்பட்டில் தாஸ்புரம்னு சொல்லி, அது ஒரு ஸ்லம் ஏரியா, ஒரே ஒரு நீட்ட ஒரு சந்து இருக்கும். அங்கே ரெண்டு பக்கம் குடிசைங்கள்லாம் இருக்கும். அங்கே எங்கள் நம்ம சித்தப்பா இருந்தார், அவங்க வீட்டை தான் நான் இருந்தேன். அப்போது பக்கத்தில் அந்த அதே ஒட்டின மாதிரியே பெரிய ஒரு சர்ச்சு ஒன்று இருந்தது, கிறிஸ்டின் சர்ச்சு. அங்கே எல்லோரும் போவாங்க, அப்படியே வெளியே வரவங்க போவாங்க, அதை அடிக்கடி பார்க்குறது உண்டு. அன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கூட பார்க்கலாமே, என்ன போகிறாங்களே உள்ளோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் வந்து போனேன், உள்ளே போனேன். எல்லோரும் போகிறாங்கன்னு போனவுடனே எல்லாம் வந்து ஃபாதர் நின்றுட்டு இந்த அப்பம் கொடுத்துட்டுருக்காரு. அவங்கவுங்க போயிட்டு ஃபாதர்கிட்ட போயிட்டு முட்டி போட்டு அப்படி வாங்குறாங்க. நான் பார்த்தேன், எல்லாம் வாங்குறாங்களே, நம்மளும் வாக்கலாம்ட்டு அப்படி பார்த்தேன். அங்கே ஆண்டவர் படம்லாம் இருந்தது, ஆண்டவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, ஆண்டவர் நான் கூட ஒன்று வாங்கிக்கிறப்பா ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு நேராக நானும் கியூடர் போய் நின்று ஃபாதர்கிட்ட வந்தோடனே முட்டி போட்டு நாக்கு அந்த வீட்டினா ஃபாதர் வச்சுட்டார். வச்சோடனே ஃபாதருக்கு ஒன்று சின்ன டவுட் வந்துச்சு, ஏன்னா எனக்கு போர்டு எழுதி வச்சுருக்கேன் நெத்தியில் குங்கம் சந்தனம்லாம், அது அப்போத்தில் சின்ன வயசில் நான் விட்டுட்டுருப்பல்ல. அவர் பார்த்துட்டு ஒன்றே சொல்ல சிரிச்ச முகத்தோடு அப்படி வச்சுட்டு அப்படி போயிட்டு எல்லோரும் கொடுத்துட்டுருக்காரு. நான் எல்லாம் முடிஞ்சிட்டுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் எப்போதும் எல்லாம் வெளில வர மாதிரி நான் அப்படி வெளியே வந்தேன். ஃபாதர் அதுக்குள்ள பேக் சைடில் அந்த பக்கம் வந்து சார் சார் அப்படின்னு கூப்பிட்டார். நான் திரும்பி பார்த்தா ஃபாதர் கூப்பிட்றாரு. கிட்ட போய் சொல்லுங்கள் ஃபாதர், என்ன ஃபாதர்னா, இல்லை நீ இண்டு தானே, நான் ஆமாம் ஃபாதர், எப்படி நீ வந்து அப்போ வாங்கினேன், இல்லை எனக்கு ஆண்டவர் எல்லோரும் வந்தாங்க, ஆண்டவர் பார்த்து நமஸ்காரம் பண்ணாங்க, நானும் ஆண்டவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணேன், அப்போது நீங்கள் அப்பவும் கொடுத்துருந்தீங்க, சரி ஆண்டவர் எதுவும் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன். எஸ் கரெக்ட் கரெக்ட், வெரி குட் பாய், நீ வந்து இந்து வந்தாலும் அந்த ஆண்டவர் மேலே வந்து ஒரு பாசம் வச்சு அதை வாங்கின பாரு, ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அது ஒரு தப்பு, புது நண்பன் வாங்காமல் ஞானஸ்தானம் வாங்காமல் அதெல்லாம் வாங்கக்கூடாது. என்ன கொஞ்சம் அப்படின்னு இந்த பன்னீர் விஷயம் தர கையில், அது என் தலையில் தடவி அந்த கிராஸ் போட்டு ஒரு கையை வச்சு ஜபிச்சார். ஜபிச்சுட்டு நீ போ, வருங்காலத்தில் நல்லா பெரிய ஆளை வந்துடுவேன், உனக்கு அப்பா வாங்கிட்ட, இனிமே உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்னு சொன்னார். அவர் அன்றைக்கி நல்லது நடக்கும் வருங்காலத்தில் இருந்தார். நான் அப்போ வந்து ஒன்றே இல்லை, 8 வயசு 7 வயசில் என்ன நல்லது நடக்கும் என்ன தெரியும் எனக்கு, ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபாதர் சொல்லிட்டாருன்னு நடந்து வந்துருக்கிறேன். திரும்பி பார்க்குறேன், ஃபாதர் போயிட்டு இருக்காரு, சர்ச்சு தெரியுது. நான் பார்க்குறேன், என்ன சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு, ஒருவேளை ஜீசஸ் தான் அப்படி வந்து சொல்கிறாரோ, நான் ஜீசஸ் தான் கும்பிட்டேன், என்னமோ தெரியாது நம்மளுக்கு தெரியாது, ஓகே அவர் இன்னும் வருங்காலத்தில் நல்லா இருப்புன்னு சொல்லிட்டு போட்டார்ல, ஆண்டவர் பார்த்துக்குவார் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இது என்னுடைய சின்ன வயசு, இதுதான் நடந்தது எனக்கு முத முதல்ல, இதுதான் ஃபஸ்ட்டு நான் அப்போ வாங்கினது. பரவாயில்லையே, அந்த ஃபாதர் உங்களை திட்டாதனால உங்களுக்கு ஒரு அன்பு தெரிஞ்சிருக்குது, உங்களுக்கு ஜீசஸை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஃபாதருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஃபாதரை பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய ரொட்டீன் வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படி விளையாடுனு ஜாலியாக அப்படி இருக்கும்போது அந்த ஈவினிங் 10 மணிக்கு மேலே ஒரு கேரல் மாதிரி ஒன்று வரும், அதில் வந்து எல்லோரும் பாட்டு பாடிக்கிட்டு ஹார்மோனி பொட்டி வாசின்னு போவாங்க. இதை பார்த்த உடனே எனக்கும் ஒரு ஆசை, அந்த ஏன்னா அன்றைக்கி ஃபாதர் சொன்னது வேறு, அதே மாதிரி இவங்கெல்லாம் பாடணுன்னு ராஜா ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு பாடுறாங்கன்னு சொல்லிட்டு டி வில்லியம் சொல்லி அவர் 1008 இருந்தார். அவர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணேன், அண்ணே நான் கூட பாடுறேன்னு, இந்த மாதிரி ஹே இது கிறிஸ்டின் இது, நான் ஜீசஸை பற்றிலாம் பாடுறேன்னு கற்றுக் கொடுத்தா பாடுறேன்னு. அப்புறம் ஒரு 4 நாள் போட்டு அப்புறம் கற்றுக் கொடுத்துட்டு நானும் அந்த ராஜாக்கள் 3 ராஜாக்கள் 3 ராஜாவில் என்னையும் ஒரு ராஜா போட்டு ஃப்ரண்ட்டில் தொப்பியெல்லாம் அடித்த தலைப்பெல்லாம் வச்சுட்டு அந்த இது போர்டு பிடிச்சிக்கிட்டு நாங்கள் முன்னாடி பாடினோம். பின்னாடி சைக்கிளில் பலகை போட்டு தபலா வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் சைக்கிளில் வில்லியம் ஹார்மோனி பிடிச்சி வச்சுருப்பார். நாங்கள் பாடினு வருவோம். என்ன பாடினு வரோம், இயேசு பீரப்பார், இயேசு பீரப்பார், எல்லோரையும் காத்திட இயேசு பீரப்பார், இப்படி பாடினு வரோம்.
இதே இயேசு பிறப்பார் வந்து நைட்டு அது 12 அடித்த உடனே அப்படியே கொஞ்சம் மாற்றி பாட சொல்லுவார். இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், எல்லோரையும் காத்திட இயேசு பிறந்தார். இப்படி அப்போவே கேரலாம் பாட ஆரம்பித்து அந்த ஜீசஸ் மேலே ஒரு ஒரு பெய் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. ஏன்னா அவர் வில்லியமும் கிறிஸ்டியன். பரவாயில்லையே, கேரல்ஸ்லாம் பாடியிருக்கீங்க, ஜீசஸோட அந்த ராஜா வேஷம்லாம் போட்டிருக்கீங்க, ஓகே அந்த வயசுலேயே. இல்லை இப்போல்லாம் பயங்கர லைட்டு கீட்லாம் போட்டுலாம் எடுக்கிறாங்க, அந்த காலத்தில் எப்படி? அந்த காலத்தில் ரொம்ப எளிமையாக இருந்தாலும் ரொம்ப பாட்டெலாம் நல்லாயிருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஒரு நாள் நைட்டு நான் கடைக்கு போயிட்டு வரேன், ஒரு 10-11 மணி இருக்கும். அப்போ பார்த்தா ஒரு 5-6 பேர் தான் இருக்கும், பெட்டர் மேட்ச் லைட்டு, அந்த லைட்டை வச்சுக்கிட்டு கையில் டேம்பரிங்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஆண்டவரை வச்சு பாடிட்டு வராங்க. நான் என்ன பார்த்தேன், இதில் என்ன இவ்வளோ, அப்போது லைட்டெல்லாம் இல்லை, இருட்டில் இவங்க மாத்திரம் வச்சுக்கிட்டு அந்த நைட்டில் ஆண்டவரை பற்றி பாடிட்டு வராங்கன்ட்டு அப்படியே பார்த்தா, எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் சுகம் இல்லை. இது வந்து கேட்கறதுக்கு அல்ல, ஒரு சில பேர் கை தச்சுக்கணும், சில பேர் டேம்பரின் போட்டுக்கின்னு அப்படி பாடுறது வந்து ஆண்டவரை பற்றி ஆயனும் சகாயனும்னு அப்படியே அற்புதமாக பாடுறாங்க. அதை கேட்டெல்லாம் இப்பாறு வசதி இல்லாத காலத்தில் இப்போ வந்து நல்ல வசதி வந்துடுச்சு, எல்லாம் பண்ணுறோம், செய்யணும், இருட்டு வசதி இல்லை, பெட்ரமச்சு லைட்டு, டேம்பரின்னு கை தட்டிக்கிட்டு அந்த நைட்டில் ஆண்டவரை பாடி வராங்கன்னா இப்போ ஆண்டவர் மேலே எவ்வளோ அவங்களுக்கு பாசம் இருந்திருக்கு பாரு அந்த காலத்தில். அதுதான் அப்போ வந்து ஆண்டவரை அவங்களாம் பார்க்க பார்க்க எனக்கு ஆண்டவர் மேலே என்னடா இப்படியெல்லாம் ஆண்டவரை பற்றி பாடுறாங்களே, அப்போதெல்லாம் ஆண்டவருக்கு போய் 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 அது ஆண்டவர் மேலே ஒரு அஃபெக்ஷன் வந்துச்சு எனக்கு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இந்த பாட்டு பயங்கர பாப்புலர் அந்த காலத்தில், பட்டி தொட்டி எல்லாம் இந்த பாட்டு அவ்வளோ பாப்புலர். இந்த பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு நான் தூரித்து போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது விஸ்வநாத ராமூர்த்தி பாட்டு சேர்றதுக்கு, ஜி கே வெங்கடேஷன் அவங்களோட தெய்வில், எங்கள் அப்பாலாம் தெய்வால், ஜி கே வெங்கடேஷன் அவரோட கருணையால் நான் எம்எஸ் விஸ்வநாத பாட்டு போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் அங்கே ஞான ஒளின்னு ஒரு படம், அங்கே பாட்டு ரெக்கார்டிங் சவுந்தரராஜன். ஆனால் அந்த சவுந்தரராஜன் அந்த ஆண்டவரை பற்றி நினச்சிக்கிட்டு என்ன உருக்கமாக பண்ண சொன்னா, தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் தரலாலா, எனக்கு லிரிக்ஸ் மறந்து போச்சு சின்ன வயசுலேருந்து. அவ்வளோ அருமையான படம், ஆண்டவரை பற்றி அற்புதமான பாட்டு, அவங்களெல்லாம் பாடுறவங்களாம் அவ்வளோ நல்லா பாடியிருக்காங்க. ஆண்டவரை பற்றி பாடும்போது அவங்க அப்படியே உருகி மெய்மறந்து ஆண்டவரை பற்றி பாடினார். வயசுலேயே ஃபாதர் எனக்கு அப்பம் கொடுத்து பிளஸ் பண்ணார் இல்லையே, அதோடைய பலன் என்ன ஆச்சு தெரியுங்களா, நான் பெரிய மியூசிக்டர் ஆனவனே ஃபாதர்கள்லாம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. பிரதர் ஜெரார்ட் எவ்வளோ பெரிய ஃபாதர் தெரியுங்களா, அவர் பாட்டு எடுத்து கொடுக்க சொல்கிறார் திடீர்னு பார்த்து. இன்னும் யார் எடுக்கிறது சொன்னார், ஜீசஸை பற்றி எடுத்து சொல்கிறாரு, என்ன சினிமாக்காரன் நான் மியூசிக் டேரக்டர், நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடி வந்தார். அவர் ஃபாதர் எடுக்க சொன்னார், என்ன எடுத்தார், அண்ணல் டான் பாஸ்கோ நாமும் சொல்வோம், அவர் தம் வழியினிலே நாமும் செல்வோம், இன்னல் இடரேதும் பிற தந்தாலும் இன் சொல்லால் உன்வசமாக்கு என்பது அவர் வாக்கு. இதெல்லாம் என்ன, அவங்க வந்து நம்ம ஃபாதர்கள் நம்ம கொடுத்து அவங்க சினிமாக்காரங்கன்னு பேத்துமே நினச்சாங்களா, ஃபாதர் லூயிஸ் எவ்வளோ பெரிய ஃபாதர் தெரியல, அவர் குட்சப்பட்டது மதுரங்கள்லாம் போய் அங்கே தான் பாலுகள் பால்ட்டு பவுடர் டின் பிஸ்கட் ஆகணும். அவர் என்னை பார்த்துட்டு, மிஸ்டர் கணேஷ் நான் எஸ் ஃபாதர், கமான் 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 உள்ளே கொண்டு போய் இந்த ஆர்மோனியம் கொண்டு கொடுக்குறாரு. அவருக்கு என்ன வேறு வேலை கிடையாதா என்ன, அவர் மதித்து எனக்கு ஹார்மோனியம் குட்டி கொடுக்குறாருன்னா, அவர் வேதம் பார்த்தலாம் பார்க்கல, ஆண்டவர் எதுவும் ஜாதி மதம் வேதம் இதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவர் எப்போது சினிமாக்காரங்களை நம்ம வந்து ஒரு 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 இதுவாக நினைக்கக்கூடாது, ஆ சினிமாக்காரங்க ஆ சினிமாக்காரங்க தான் தம்பி அப்படி நினைக்கக்கூடாது. சினிமாக்காரங்க தாங்க நல்ல நல்ல படங்களை எடுத்திருக்காங்க. இவ்வளோ தூரத்துக்கு போகிறீங்களே, எங்கள் மாமனார் ஜிஎன் வேணுத்தோ ஸ்ரீயோட தாத்தா சரவணா ஃபிலிம்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் எவ்வளோ படம் எடுத்துவர், அவர் அவ்வளோ படம் எடுத்தவர் ப்ரொடியூசர், பரமபிதான்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கிறாரு. அந்த ஜீசஸாக போடுறது யார், எம்ஜிஆர். எம்ஜிஆர் எவ்வளோ பேர் நடிக்கிற, அவர் மாட்டேன்னு சொல்லாமல், ஆஹா நான் ஆண்டவரெலாம் போட மாட்டேன்னு சொல்லாமல் உடனே அன்பாக ஏற்றுக்கிட்டு அந்த மேக்கப் போட்டு நடித்தாருங்க. பாவத்தின் சம்பளம் வேறு எடுத்தார், இது மாதிரி நிறைய படங்கள் எடுத்தாங்க சினிமாக்காரங்க. எவ்வளோ படம், பைபிள் சினிமாக்காரங்க தான் எடுத்தாங்க. எவ்வளோ படங்கள் சினிமாக்காரங்க எடுத்த படங்கள் எடுக்கிறதுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம், ஞானம் இல்லையா, அது இது என்ன லொட்டுலுக்கு எல்லாமே சினிமாக்காரங்க எடுத்துட்டாங்க. நம்ம சினிமாக்காரங்க வேறு, நம்ம வேறு பாகுபாடு பார்க்கவே பார்க்காதீங்க, அப்படி சொல்ல சொல்லாதீங்க. ஏன்னா இது ஒரு தொழில், ஆண்டவர் கொடுத்த தொழில், எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம நம்ம ஏற்றுக்கிட்டு அதை செய்தால் தான்
ஆண்டவரை வந்து நம்மளுக்கு அருள் புரிவார். அதனால நம்ம நல்லதே செய்வோம், நல்லதே பண்ணுவோம். ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரு கண்ணத்தில் அடித்தா மறுக்கடுத்த காமின்னு தான் சொன்னார், திருப்பி அடிக்க சொன்னாரா? இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு கண்ணத்தை நீ பலன் ஒருத்த அடிச்சுட்டு போடுறான், இல்லை தப்பு, ஒரு கண்ணத்தை காமிச்சா ஐயோ அவன் என்ன பண்ண தெரியல, ஒரு கண்ணத்தை அடிச்சோடனே அவனை கூப்பிட்டு அந்த கையை கூப்பிட்டு முத்தம் கொடுத்தார், வலிக்குதாப்பான்னு கேட்குறாரு. அவன் கண்ணத்தில் அடிவான் கேட்கல, கை வலிக்குதான்னு கேட்குறாரு. அதுதான் ஆண்டவர். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரையும் சுவாசிப்போம், எல்லாரையும் விசுவாசிப்போம். ஆண்டவர் அதை தான் சொல்லி வச்சுருக்காரு. டென் கமாண்ட்மெண்ட்ஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படம், என்ன அற்புதமான படம். ஆண்டவரை பற்றியெல்லாம் எவ்வளோ படங்கள் எடுத்திருக்காங்க. ஞான சமுந்திரி என்ன படம், ஆண்டவரை பற்றி பாட்டு, அவர் எப்படி சிலுவை எடுத்து கீட் பண்ணார், அவர் எப்படி அது சவுக்கால் அடித்தாங்க அப்படின்னு. நெஞ்சமே நீ அஞ்சாதே நம்ம ஆண்டவரே துயரால் வருந்தினாரே, நெஞ்சமே நீ அஞ்சாதே. அதை விட இன்னொன்று, ஆறால் துயத்தரவே ஆணியினால் முடி செய்து சிரசில் சூட்டினரே, பெரும் சிலுவயதை தோல் மேலேற்றி காலிடரிட ஓட்டி வாட்டினரே. இப்படியெல்லாம் ஜீசஸ் பற்றி பாடுறது யார், சினிமாக்காரன். ஆனால் சினிமாக்காரன் யாருமே நம்ம தப்பாக நினைக்க கூடாதுன்னு நினைக்கூடாது. என்ன யார் தப்பு பண்ணாதுங்க பாருங்க, பழச நினச்சி பாருங்க, ஒரு பொண்ணு ஏதோ தவறு பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு அது ஓடி வரும்போது மொத்த பேரும் நின்றுனு கல்லால் அடிக்கிறாங்க. கல்லா ஒரு சின்ன பொண்ணு கல்லால் அடித்த தாளமா ஆண்டவர் வந்து வந்து நிறுத்த சொல்லிட்டு என்ன சொன்னார், ஏன் அந்த கல்லால் அடிக்கிறீங்கன்னா, அவள் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கா, அவள் பாவம் பண்ணிட்டு வந்திருக்கா, அது பண்ணிட்டு வந்திருக்கா, இது பண்ண ஆள் ஒன்று ஒன்று. ஆண்டவர் ஒன்று சிரிச்ச முகத்தோட, சரி சரி வெரி குட் வெரி குட், உங்களில் யார் தப்பு பண்ணாமல் பாவம் பண்ணாத ஆளோ அந்த முதல் கல்லை அவர் மேலே அடிக்க பார்க்கலாம்னோடனே மொத்த பேர் தொப்பு 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 தொப்புன்னு கல்லை போட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் தப்புகள் பண்ணுறோம், பாவம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அதுதான் எங்கள் மாமனார் விட பாவத்தின் சம்பளம், அதுதான் அந்த படம் தான், அது பாவம் பண்ணால் அதுக்கு ஒரு சம்பளம் உண்டுன்றது தான். அதனால் எல்லாருமே நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் தான். சினிமாக்காரங்க அவங்க இவங்கன்னு வேற்று பிரித்து பேசவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. நம்ம எல்லாம் நல்லதை பண்ணோம், நல்லதை எடுக்கணும். சினிமாக்காரங்க தான் நிறைய பாட்டு அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் பாடி பாப்புலர் பண்ணது யார், சினிமாக்காரங்க தான். இப்போ கூட சினிமா மியூசிக் டேரக்டர்லாம் பாட்டு போடுறோம், மியூசிக் டேரக்டர்னா கூட யார், அவனு சினிமாக்கார தான், டியூன் போடுறதான், சுரம் தெரிஞ்சவர்தான். அது அங்கே நம்ம ஆண்டவர் போடும் போது ஆண்டவர் போடுறாரு, நீ அது பண்ணாது இது பண்ண சொல்ல மாட்டான். அது ஒரு ஆண்டவர் கொடுக்குற ஒரு தொழில், அந்த தொழிலை யார் செய்தாலும் ஆண்டவர் நன்றி சொன்னோம். எல்லா தொழிலுமே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஏன் கடவுள் பேரை சொல்லி இன்றைக்கி ஏமாற்றிட்டு இருக்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? சினிமாவை வந்து ஏமாத்துறாங்க, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். சினிமாவிலையும் ஏமாத்துறவங்க நல்லவங்களும் இருக்காங்க, சினிமாவில் இல்லாதவங்களும் ஏமாத்துறவங்க நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிற கேளுங்க, ஆண்டவர் சிலுவையில் அரைக்கும் போது ரெண்டு திருடன் பக்கத்தில் நம்ம ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போது ஒருத்தன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நானும் உங்களோட வந்துட்டுமான்னு கேட்குறான். ஆண்டவர் உடனே நீ எந்த மதம், நீ எந்த ஜாதி, எந்த குரூப்பு, எந்த இது அது இதுன்னு கேட்டுருந்தவங்கிட்ட விசாரிச்சுருந்தாரா, நீ திருடனா, நீ அயோக்கியனா, நீ நல்லவனா கெட்டவனா கேட்டுருந்தாரு? இல்லை, பரதேசத்துக்கு கூப்பிட்டுனார்ல, அது தான் ஆண்டவர். அதனால் எனக்கு ஆண்டவர் பிடிக்கும், நான் ஆண்டவர் பாட்டெல்லாம் பாடுவேன், ஆண்டவரை பற்றி பேசுவேன், ஆனால் இதையும் போட்டுமோ அதையும் செய்யிருப்பேன். என்னுள்ள ஆண்டவர் இருக்கிறார், இதை பார்க்காதீங்க, பொட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க, அந்த பொட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார பாருங்க. அதனால தான் நான் எப்போதுமே ஆண்டவரை பற்றி பாடினே இருப்பேன். இயேசுவே அழைக்கின்றார், இயேசுவே அழைக்கின்றார்.
என்று